श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्पुरपरम्परायैर्मः नेति பிரதீகாதிகரணத்தை ரெண்டு ஸ்லோகங்கள் அதை முடிச்சுட்டோம். அதன் பேரில் இந்த பிரதீக விஷயத்திலேயே சந்தேகம் வந்துடுறது. எது பிரதீகம், எது முக்கியம் அப்படின்னு, அதாவது எது கீழானது, எது மேலானது. கீழானதை பார்த்து நீ மேலான மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்றது பிரதீகம். அதெல்லாம் நிறைய சொல்லிட்டோம். உத்கிருஷ்டமான ஒரு வஸ்து இருக்கு, அதை நிகிருஷ்டமான வஸ்துவை பார்த்து, நீச்சமான வஸ்துவை பார்த்து நீ உத்கிருஷ்டமான வஸ்து மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னாக்க அது பிரதீகம் சொல்லிருக்கோம். அதை பத்தி விசாரம் பண்ணிட்டோம். இப்ப வேற ஒரு விசாரம் வருது. வந்து உத்கீதம், உத்கீத வித்தியா இருக்கு. இத வந்து ஆதித்யனவன், ஆதித்யனை உத்கீதமா பாரு அல்லது உத்கீதத்தை ஆதித்யனா பாரு, எது சரி? அதாவது கர்மாவை ஆதித்யனா பார்க்கணுமா அல்லது ஆதித்யனை கர்மாவா பார்க்கணுமா? ஒரு கர்மாங்கிறது ஒரு செயல், அது அதுல வந்து ஆதித்யன் இந்திரன் முதலான தேவதைகள். இப்ப இந்த தேவதைகள் முக்கியமா, கர்மாக்கள் முக்கியமா? தேவதைகள் முக்கியம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ கர்மாக்கள் கிட்ட தேவதா திருஷ்டி வரணும். கர்மாக்களை பார்த்து தேவதை, தேவதை மாதிரி இருக்காது கர்மா அப்படின்னு சொல்லலாம். கர்மா பிரதானம்னு சொல்லிட்டாக்க தேவதைகள் இடத்துல கர்ம திருஷ்டி வரணும், கர்மத்துவ திருஷ்டி. தேவதைகளை பார்த்து கர்மாவா இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆக எது முக்கியம் இங்க, கர்மா பிரதானமா அல்லது தேவதா பிரதானமா? கர்மா ஒஸ்தியா பார்க்கணுமா அல்லது தேவதைய ஒஸ்தியா பார்க்கணுமா? எது ஒஸ்தியோ அந்த ஒஸ்தியான வஸ்துவை கீழான வஸ்துவை பார்த்து பார்க்கணும். கீழான வஸ்துவை பார்த்து இது வந்து ஒஸ்தியான வஸ்து மாதிரி இருக்கணி அப்படின்னு சொல்லணும். இப்ப கர்மாதான் பிரதானம்னு சொல்லிட்டாக்க தேவதைகள்லாம் வஸ்தி இல்லை, கர்மாவுக்கு அதெல்லாம் கீழானது தான், அங்கமா தான் இருக்கு. அதனால கர்மாக்கள்ல தேவதா திருஷ்டி இருக்கணும். கர்மாக்களை பார்த்து இது தேவதை, இது தேவதைகளை பார்த்து கர்மாக்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லிடணும். அப்ப கர்மா பிரதானம். அதே தேவதா பிரதானம்னு சொன்னாக்க கர்மாக்களை பார்த்து தேவதை மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொல்லணும். இப்ப எது சரி, அது வஸ்தியா இது வஸ்தியா அப்படின்னுட்டு இங்க விசாரம் வருது. பூர்வ மீமாம்சகர் என்ன பண்ற, கர்மா கிடையாது, அவைகள்லாம் கீழானவைகள் தான். ஏற்கனவே நம்ம தேவதாதி கணத்தெல்லாம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் விசாரம் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு மீனாம்சகர் சொல்ற தேவதைகள் தான் அங்கங்களா இருக்கும், கர்மாக்கள்லாம் பிரதானமா இருக்கும். பிரதானமான கர்மாவுக்கு தேவதை அங்கம். எப்படி ஒரு ஹவிஷ், யாகத்துல ஹவிஷ் இருக்கு, அந்த ஹவிஷ் எப்படி கர்மாவுக்கு அங்கமோ அந்த மாதிரி தேவதைகள் கூட அங்கம். அதனால என்ன எடுத்து கர்மா பிரதானமா போயிடுறது. கர்மா பிரதானமா போயிடுவே தேவதைகள்னா அங்கமா போயிடும். அங்கம்னா என்ன, நூனத்தை குறிச்சுதான் இருக்கும். நம்மளாம் சேஷம், பெருமாளை குறிச்சு நம்மளாம் சேஷமா இருக்கும். அப்ப பெருமாள் பிரதானம், நாமெல்லாம் அப்பிரதானம். அந்த மாதிரி கர்ம அப்பிரதானம், தேவதையோ அப்பிரதானம், அங்கம் சேஷம். அது பிரதானமான கர்மாவுக்கு தான் அங்கம். அதனால தேவதைகளை பார்த்து கர்மா மாதிரி இருக்கே
அப்படின்னு திருஷ்டி விதி. அப்படின்னு மீமாம்சகனுடைய அபிப்பிராயம். இன்னொரு விஷயம் சொல்றான் மீமாம்சகன், இங்க எங்கேயாவது விதி வாக்கியம் பிரதானம், தர்சபூர்ண மாசாபியாம் சொர்க்ககாமோ எதேத, ஜோதிஷ்டோமீன சொர்க்ககாமோ எதேத, அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்ககாமகா, காரீரியா விரஷ்டிகாமோ எதேத, எத்தனை வாக்கியங்கள் பாருங்கோ, இதெல்லாம் விதி வாக்கியம் பேர். இந்த விதி வாக்கியங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துலயாவது தேவதையை பத்தி சொல்றதா, அல்லது தேவதாதான் பிரதானம் கர்மா அப்பிரதானம் அப்படின்னு சொல்றா? தேவதையை பத்தியே சொல்லலையே. சொன்னாதானே இது வந்து பிரதானம் இது அப்பிரதானம்னு சொல்ல முடியும். நீங்க அத மாதிரி சொல்லவே இல்லையே, சொல்லவே இல்லைங்க. அப்படி சொல்லாததுனால தேவதைகளே ஒண்ணு கிடையாது. ஆனால் நாங்க தேவதையை ஒத்துக்கிறோம். ஏன் ஒத்துக்கிறோம் தெரியுமோ? தியாகம்னா என்ன அர்த்தம்? ஒரு திரவியத்தை ஒரு தேவதையை குறிச்சு கொடுக்கணும். இதம் ஹவிஹி அக்னி தேவதாயை, இதம் ஹவிஹி விஷ்ணு தேவதாயை நமம அப்படின்னு தியாகம் பண்ணணும். தானம்னாலே இதான், தானம்னாலே தியாகம் பண்றது தான். ஒருத்தர் கொடுக்கறது உண்டு இல்லை, நமமன்னு சொல்லணும். நமமன என்னுடையது அல்ல, அவருக்கு கொடுத்துட்டேன், அவருக்கு தான் அது சொந்தம், என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க, அதுதான் இங்க தானம்ன்றது. அப்படிதான் வேதம் சொல்லிட்டு போயிடுச்சு. ஒரு யாகம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு திரவியம் இருக்கும், ஒரு தேவதை இருக்கும், அந்த தேவதையை குறிச்சு கிரமமாக இந்த திரவியத்தை சமர்ப்பிக்கிறது தான் யாகம். அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல நாங்க தேவதையை ஒத்துக்கிறோம், தேவதையை ஒத்துக்கிறோம் அவ்வளவுதான். எப்படி ஒத்துக்கிறோம்? உங்களை மாதிரி அதுக்கு விக்கிரகம் இருக்கு, உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, இந்திரியம் இருக்கு, கையில வாங்கிக்கும் காலில் வாங்கிக்கும், நமக்கு அனுகிரகிக்கும், அதெல்லாம் கிடையாது. வெறும் சப்தஸ்வரூபமே தேவதை. இதெல்லாம் முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல தேவதாதிகரணம் வந்திருக்குது. அந்த தேவதாதிகரணத்துல ஏழாவது அதிகரணம் விசேஷமா அதை விசாரிச்சிருக்கோம். சுவாமி ஆறு ஸ்லோகம் விசாரிச்சிருக்கேன் அதுல அதிகரணம் சார் ஆகலையே. அதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் என்ன சொல்றேன், அதனால ஒரு தேவதை இருக்கு, அந்த தேவதை சப்தமே அக்னே ஸ்வா அப்படின்னு சொன்னாக்க அந்த சப்தம் எனக்கு பாருங்க அக்னி ஏ அக்னின்னு, அந்த சப்தம் தான் தேவதை. வெறும் சப்தம், ஒரு பதம், ஒரு வாக்கியம், இதுதான் தேவதை. இதை காட்டிலும் நம்மளாம் சொல்ற மாதிரி இந்திரன் வருவான் மந்திரத்தை வாங்கிப்பான் அப்படின்றதெல்லாம் கிடையாது மீமாம்சகம் பதத்துல. அதனால திரவியம் இருக்கு, அந்த திரவியத்தை யாருக்காக ஒருத்தர் கொடுக்கணும், அது தேவதைக்கு தான் கொடுக்கணும்னுட்டு வேதம் சொல்றது. அந்த தேவதைன்றது சப்தஸ்வரூபமா இருக்கு, அதுக்கு கொடுக்குறோம். அதனால கர்மாவுக்கு திரவியம் எப்படி அங்கமோ தேவதையும் அதற்கு அங்கம். அப்படி அங்கமா போயிடவே அந்த அங்கம் வந்து கீழானதுதான், அதே அங்கியான கர்மாவோ உத்கிருஷ்டமானது. உத்கிருஷ்டமான அங்கியை குறிச்சு நிகிருஷ்டமான கீழான தேவதைய, கீழன்னா மட்டும்னு அர்த்தம் இல்லை, அதாவது அங்கம்னு அர்த்தம். அந்த அங்கமானது விதிக்கப்படுறது அப்படின்றதுனால எது பிரதானம்னா கர்மாதான் பிரதானம். பிரதானமான கர்மா அங்கமான தேவதை, அந்த அங்கமான தேவதையை பார்த்து நீ கர்மா மாதிரி இருக்கே அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு மீமாம்சகன் ஆக்ஷேபிக்கணும். ஏ அப்படின்னாக்க அங்கம் அப்படிங்கிறதே அங்கியை குறிச்சுதான் அது இருக்கும், அங்கிக்கோசரமே இருக்குது. வேதார்த்த சங்கரத்துல எம்பெருமானார் சாய்க்கிறார், பரகத அதிசய ஆதானேச்சய உபாதேயத்துவமே யஸ்ய சுரூபம் சஹசேஷ பரஹசேஷி அப்படிங்கிறார். அதாவது ஒரு அங்க
எனக்கு வசந்து மேல இருக்கக்கூடிய அங்கி, அந்த அங்கிக்கு ஒரு உபகாரம் பண்ணணும். இந்த அங்க இருந்தாதான் அந்த அங்கிக்கு ஒரு அதிசயம் உண்டாகும், சுரூபமே கொஞ்சம் சோபிக்கும், நல்லா இருக்கும். அதை பண்றது எதுவோ உபாதேயத்தம் தான், உபாதேயமாகவே இருக்கும், உத்தேசியமா இருக்காது. கர்மா உத்தேசியம், திரவியமோ தேவதையோ உபாதேயம் அப்படின்னு மீமாம்சகன் சொல்றான். அதனால அதை கொண்டுதான் இங்க பார்க்கணும். ஆக கர்மா பிரதானம், பிரதானமான கர்மாவை குறிச்சு இந்த தேவதையானது அங்கமா இருக்கு. இன்னொரு விசேஷம் சொல்றான், அழகான யுக்தி, இதெல்லாம் தேசிகன் போடுற யுக்தி. கர்மா பல சாதனமா இருக்கு. தர்சபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ எஜேத்தேன் இருக்கு. இப்ப தர்சபூர்ண மாசாபியாம் அப்படின்னு எடுத்து மூணாவது விபக்தி, திருத்தியாவை பக்தி, மூணாவது வேற்றுமை. அப்ப சாதனத்துவம் தெரிகிறது. தர்சபூர்ண மாசாபியாம் நாக்க தரிசயாகங்கள், பூர்ணமாச பௌர்ணமி யாகங்கள், இந்த ரெண்டு யாக சமுதாயத்தினால சொர்க்கத்தை அடையட்டும். அப்ப இதுக்கு பல சாதனத்துவம் சொல்லப்படுறது. அதே மாதிரி ஜோதிஷ்டோமேனு சொர்க்காமோ இதேத்த, காரீரியா விருஷ்டிகாமோ இதேத்த, விருஷ்டிகாம மழை வேணும், அப்ப காரீரிய விஷ்டி பண்ணு அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி கர்மாவுக்கு தான் பலசாதனத்துவத்தை வேதம் ஸ்பஷ்டமா சொல்லித்து, தேவதைக்கு இருக்குன்னு எங்கேயுமே சொல்லல. எங்கேயுமே தேவதைக்கு பலசாதனத்துவம் இருக்க, பலத்தை கொடுக்கிற சக்தி தேவதைக்கு இருக்குன்னு எங்கேயும் சொல்லலையே. பலத்துக்கு சாதனமா இருக்கிறதுன்றது இந்த விதி வாக்கியத்துல யாகத்துக்கு தான் சொல்றிருக்கு. கர்மா நம்ம பண்ற யாகமோ ஹோமமோ இஷ்டியோ தானமோ இவைகள்லாம் இருக்கு பாருங்க, அவைகளுக்கு தான் பலசாதனத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. தேவதைக்கு எங்கேயுமே சொல்லல விதி வாக்கியத்துல. பலத்தை கொடுக்கறது சில வாக்கியங்கள்லாம் சொல்றது, ஆனால் அதெல்லாம் அந்நியபரம், அதான் வெறும் அர்த்தவாதம், பிரசஸ்தி, ஒரு புகழணுன்றதுக்கோசரம் இல்லாதான் சொல்லிடுறது. இப்ப ராஜாவை பார்த்து சப்த தீபாதிபதின்றோம், ஏழு லோகத்துக்கும் நீயே அதிபதி அப்படின்லாம் சொல்றோம். உண்மையா அப்படியாண்ணா? திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்லாம் சொல்றோம். திரிபுவன சக்கரவர்த்தின்லாம் கிடையாது, ஒரு லோகத்துக்கே சக்கரவர்த்தி கிடையாது. இங்கேந்து ஒரு நாலு நாள்ல ஊருக்கு போயிடுறோம்னாக்க அதுக்கு மாத்திரம்தான் சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ராஜாக்களை கவிகள் புகழறா. அந்த மாதிரி தேவதைக்கு ஒரு புகழ்ச்சி பிராசஸ்தியம், அவ்வளவுதான். அதெல்லாம் உண்மையிலேயே பலப்பிரதத்துவம் கிடையாதுன்னா மீமாம்சகன் சொல்றான். அதனால இப்ப என்ன எடுத்து, தேவதைங்கிறது சப்தஸ்வரூபம், அது கர்மாவுக்கு அங்கமாகத்தான் இருக்கும். அது கர்மாவுக்கு அங்கமா இருக்கிறதுனால அது உபாதேயம்தான், உத்தேசியம் இல்லை. உபாதேயம்னாக்கா கையாளக்கூடியது, அங்கமாக கையாளணும். ஒரு கடம் பண்ணச்ச தண்டம் வேணும், சக்கரம் வேணும், மண்ணு வேணும், ஜலம் வேணும், இதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் பெரும் உபகரணம். தேவதையும் அப்படிதான். அதே மாதிரியாக பலசாதனத்துவம் இருக்கு கர்மாவுக்கு, தேவதைக்கு சொல்லப்படலை. அதனால இங்க வந்து தேவதை வந்து நிகிருஷ்டமானது, அபகிருஷ்டம். ஆனால் கர்மாவோ உத்கிருஷ்டமானது. நம்மளே சொல்லியிருக்கோம், ராஜாவை பார்த்து வேலைக்காரன் சொல்லக்கூடாது. ஏன்னா ராஜா உகந்தவன், அதே பிரத்தியன் இருக்கான் வேலைக்காரன், அவனை பார்த்து நீ ராஜா மாதிரி சொல்லலாம்னு சொல்லிருக்கோம். அதனால அபகிருஷ்டமா இருக்கிறவனை பார்த்து உத்கிருஷ்ட புத்தி வருது தானே பிரதீகம். இப்ப கர்மான்றது உத்கிருஷ்டம், தேவதைங்கிறது அபகிருஷ்டம். அபகிருஷ்டமான தேவதையை பார்த்து உத்கிருஷ்டமான கர்ம புத்தி வரணும், இதுதான் சரி அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு சமாதானம் சாதிக்கிறார், இத வந்து நீ சொல்றதே தப்பு. கர்மா பிரதானம், கர்மா பிரதானம் நீ சொல்றதே தப்பு. ஏன் அப்படின்னாக்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கர்மாவே பலத்தை கொடுக்குறதா நீ காமி லோகத்துல.
லோகத்துல கர்மா கொடுக்காது பலத்தை. அந்த கர்மா கொடுக்கும், எப்படி கொடுக்கும், சேதன அதிஷ்டிதமா இருக்கணும். ஒரு சேதனன் என்ன பண்ணுவான், அந்த கர்மாவையோ ஒரு அச்சேதனத்தையோ அவன் ஆள்கிறான், அவன் அதை ஆண்டு அதிலிருந்து நமக்கு பலத்தை கொடுக்கும்படி பண்றான். இப்படிதான் லோகத்துல பார்க்கணும். இவன் வந்து கை கால பிடிச்சு விடுறான், கை கால பிடிச்சு விடுறான், விவசாயம் பண்றான், விவசாயம் பண்ணா அதனால பலன் வரவே அப்படின்னு சொன்னான். இவன் செகண்ட் கேட்டான், விவசாயம் மொத்தம் பண்றான், விவசாயி வந்து பூமியை உழுது வித விதைச்சு ஜலந்து வச்சு களையெல்லாம் எடுத்து நாட்டு நாடு எல்லாம் பண்றான். அதனால இப்ப அவங்க விவசாயம் தான் கொடுத்தது, நெல் கொடுக்கறது, தானியம் கொடுக்கறது, எல்லாத்தையும் கொடுக்கறதே அப்படின்னு அவன் கேட்கிறான். அதற்கு பதில் வாஸ்தவம்தான், அங்கெல்லாம் கூட செய்ய வெறும் கர்மாவுடைய படத்தை கொடுக்காது, லோகத்தில் அது கிடையாது, அதனுடையே படத்தை கொடுக்கும்ன்றது மிக 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 தப்பு. சேதன அதிஷ்டிதமான கர்மா தான் நமக்கு கொடுக்கும் பலன், தானா கொடுக்கவே கொடுக்காது. கர்மா வந்து பிரதானம் யாரு சொன்னா உனக்கு, கர்மா என்னைக்குமே பிரதானம் இல்லை, ஏன்னா நம்ம பண்ணினாத்தான் அது கர்மா ஆகிறது. அதனால கர்மாவே வஸ்தின்னு எப்படி சொல்ல முடியும், கர்மா வஸ்தியானது கிடையாது. கர்மான்றது முக்கியம், அதை அனுஷ்டிச்சே ஆகணும், கர்மாவை அனுஷ்டிச்சாதான் பலன் வரும். ஆனா அந்த பலத்தை கொடுக்கறது அவன்தான், அந்த தேவதை தான், அது பரமாத்மாவா வச்சுக்கோங்க, அல்லது அந்தந்த யாகமோ ஹோமோ தானமோ இருக்கே அதுக்கு எது தேவதை இருக்கோ அந்த தேவதை கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க, அது இல்லாம வரவே வராது. அதனால இன்னொன்னு ஒண்ணு சொல்றது, அது நீ வந்து வேதத்தை உத்தன் இருக்க, மீமாம்சங்களை பார்த்து நாம சொல்றோம், வேதத்தை நீ உத்தன் இருக்க, அந்த வேதம் என்ன பண்ணித்து நமக்கு சொல்லி கொடுக்கறது, என்னன்னு சொல்லி கொடுக்கறது, இந்த தேவத்தைய குறிச்சு இந்த திரவியத்தை கொடுத்து யாகத்தை பண்ணு சொல்லிட்டு அந்த தேவதைய நமக்கு பலன் கொடுக்கும் தனி வாக்கியத்துல சொல்றது. அது அர்த்தவாத வாக்கியம்னு அவன் சொன்னான். மீமாம்சகன் அர்த்தவாத வாக்கியம் நீ சொல்ற சில இடங்கள்ல அர்த்தவாத வாக்கியத்துக்கு கூட பலப்பிரதத்துவம் உண்டு, அவனே ஒத்துட்டு இருக்கான். அர்த்தவாத வாக்கியமா இருந்தா கூட அந்த அர்த்தவாத வாக்கியத்தினால அபூர்வமான விஷயம் வரும், அவனே ஒத்துட்டு இருக்கான். மீமாம்சகன் ராத்திரி சத்திர நியாயம்னா சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, அதாவது ராத்திரி சத்திர யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகத்துல வந்து பலன் என்னன்னு சொல்லவே இல்லை, ஆனால் அர்த்தவாத வாக்கியத்துல இருக்கு, பிரதிதிஷ்டந்தி ஹவா அப்படின்னு இருக்கு, பிரதிதிஷ்டந்தி அவ பிரதிஷ்டிதமா இருக்கா அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரதிஷ்டிதமாவா இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ, அது அர்த்தவாத வாக்கியம். நீ இல்லாத ஒண்ணத்தை கற்பிக்கிறத காட்டிலும் அர்த்தவாத வாக்கியத்துல இருக்கிறத எத்தனை அர்த்தம் பண்ணிக்கோ, அதனால அது தப்பு இல்லை அப்படின்னு மீமாம்சகனே ஒத்துன்னு இருக்கான். ராத்திரி ஒத்துன நியாயத்துல ஆக நீயே ஒத்துன்னு இருக்கியே, அர்த்தவாத வாக்கியத்துக்கு உனக்கு தேவையானா நீ ஒத்துப்பேன், உனக்கு தேவையில்லைன்னா வேண்டாம்னு சொல்லுவியாது. அதனால அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. நீ ஒன்னே ஒண்ணுதான் உனக்கு நான் பதில் சொல்லணும், கர்மா வந்து விதிக்கப்பட்டிருக்கு, விதி வாக்கியத்துல கர்மா இருக்கு, கர்மாதான் விதிக்கப்பட்டிருக்கு, அந்த கர்மாவனால பலத்தை அடைஞ்சிடு அப்படின்னு தான் சொல்றக்கு. ஜோதிஷ்டோமையினே காரீரியா எல்லாம் திருவியா விபக்தி, அமாரி தர்சபூர்ண மாசாபியாம் வாஜபேயேன ராஜசூயேன எல்லாம் திருவியா விபக்தி, அதனால பரசாதனத்தும் சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால ஒரு விதத்துல பார்த்தா அது பிரதானம்தான். ஆனால் இன்னும் சில சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லிடுத்து அப்படின்னாக்கா, எந்த கர்மாவணி பிரதானமா சொன்னையோ அந்த கர்மாவானது தேவதைக்கு ஆராதனமா இருக்கு, தேவதைகளுக்கு ஆராதனம் அது. ஏன்னா நாங்க சொல்லல, வேதாந்தி சொன்னாதானே நீ செய்ய முடியும், நம்ம ரெண்டு பேரும் ஒத்துண்ட பாரு நீ சொல்லிட்டேன், எஜ தேவ பூஜாயாம்னு சொல்ல அனுசாசனம் பண்ணிட்டு போட்டாரு.
யஜ அப்படின்னு தாத்து, அந்த ரூட் இருக்கே தாத்து கிரியாபதம், அது என்ன அர்த்தம் அப்படின்னா தேவ பூஜாயாம், தேவதைய பூஜிக்கிறதுங்கிற அர்த்தத்துல தான் வந்திருக்கு. அப்ப பூஜிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், ஆராதிக்கிறதுன்னு அர்த்தம். திருத்துறா எடுத்துக்கிறோம், திருத்துறா ஏழை பண்ணி திருமாலுக்கு அர்ச்சனை பண்றோம். அப்ப திருத்துறாய் எடுத்துன்னு வர்றதுன்றது பிரதானம் தான், ஆனால் அத பெருமாள் திருவடியில் அர்ச்சனை பண்றோம் இல்லையோ, அப்ப அந்த பெருமாள் திருவடி தான் முக்கியமா போயிடுச்சு. அதனால இது ஆராதனம் தான், அவன் ஆராத்தியன். அந்த மாதிரி ஒரு கர்மா விதிக்கப்பட்டிருக்கு, அது பழத்தை குறிச்சுதான் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த கர்மாவில தேவதை இருக்கு, தனியம் இருக்கு, ஆனால் எஜேதேன்னு கிரியாபதம் இருக்கு அங்க. அந்த யஜிதாத்து இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம், தேவ பூஜாயாம் அர்த்தம், தேவதைகளை பூஜிக்கிறது இருக்கு, ஆராதிக்கிறது இருக்கு, அதுலதான் யஜிதாத்து வரும். அப்படின்னா ஆராதனம் தான் அர்த்தம். எந்த கர்மாவை நாம சொல்றோமோ அந்த கர்மாவானது பகவானுக்கே அது போறது. அது பெருமாள் ஒரு அடி அடிக்கிறார் பிடிச்சி, யோ யோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையார்ச்சிது விச்சதி அப்படிங்கிறார். என்னுடைய உடம்பு தான் இந்திரன் அக்னி இப்படிலாம் இருக்கிற தேவதைகள்லாம் எல்லாம் என் உடம்பு தான். அந்த என் உடம்பை குறிச்சு யார் யாருக்கு எந்த உடம்பை பிடிச்சிருக்கோ அந்த உடம்பை வச்சுன்னு யாகம் பண்றான். ஒருத்தன் ஆக்னேய யாகம் பண்றான், ஒருத்தன் இந்திர யாகம் பண்றான், இந்திராக்னி யாகம் பண்றான், இன்னொருத்தன் இன்னொரு யாகம் பண்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவதையை குறிச்சு யாகம் பண்றான். எந்த உடம்பு அவனுக்கு பிடிச்சி அந்த உடம்பான தேவதையை குறிச்சு யாகம் பண்றானோ அதுக்கேத்த மாதிரி அவனுக்கு நான் ஞானத்தை கொடுக்குறேன், அவனுக்கு ஸ்ரத்தைய கொடுக்குறேன், அவனுக்கு பலத்தையும் நானே கொடுத்துடுறேன். இந்த யாகத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டான், அந்த யாகம் பண்றான், அந்த தேவதையை குறிச்சு கொடுக்குறான், அந்த யாகம் பண்ணான் அந்த தேவதையை குறிச்சு. அப்போ அந்த தேவதைக்கு வேண்டிய ஸ்ரத்தா இருக்கும் இல்லையோ, எதுக்கும் நம்ம ஸ்ரத்தையா தானே பண்ணணும், அந்த ஸ்ரத்தையை நானே அவனுக்கு கொடுக்குறேன், அவனை பண்ண வைக்கிறேன். அவன் அந்த உடம்பு குறிச்சு பண்ணினான், அந்த உடம்பு குறிச்சு பண்ணினதுனால அதுக்கு நான் பலனை கொடுக்குறேன். அந்த உடம்பு என்ன உணவு, அந்த உடம்பை தானா தராது, அந்த உடம்புக்கு அந்தராத்மாவா நான் இருக்கேன், அந்தராத்மாவா நான் இருக்கேன், அதனால நான் கொடுக்குறேன். ஆகவே பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார் பகவத்கீதையில. அதனால கர்மாங்கிறது வேத விதிவாக்கியத்தினால விதிக்கப்பட்டிருக்கு, அதை நீ ஒத்துக்கிற மாதிரி நானும் சொல்றேன், நிச்சயமா ஒத்துக்கணும். அதுக்கோசரம் இந்த தேவதை இருக்கே அதை வந்து நீ அபகிருஷ்டமா சொல்றது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னாக்க, அனுசாசனம் அப்படி இருக்கு, சப்தானுசாசனம் அது முக்கியம். ஒரு சப்தத்துக்கு நான் என் இஷ்டப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியாது, அந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகூலமா தான் அர்த்தம் பண்ணிக்கணும். நான் பாட்டு இஷ்டத்துக்கு ஹரின்னு ஒரு சப்தம் இருக்கு, ஹரின்றதுக்கு 16 அர்த்தங்கள் சொல்றா பெரியவா. ஹரினா மான் சொல்லலாம், பெருமாள் ஹரின்னு சொல்லலாம், அந்த இது இருக்கு சிம்மம், சிம்மத்துக்கு அரியின் பேரு, அப்புறம் குரங்குக்கு அரியின் பேரு, அக்னிக்கு அரியின் பேரு, இந்த நிறைய அரி 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 நிறைய தவக்கலைக்கு அரியின் பேரு எல்லாம் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணை பார்த்து வர்ணிக்கிறான், தன்னுடைய மனைவியோ காதலியோ பார்த்து வர்ணிக்கிறான், என்ன அழகான கண் உனக்கு அப்படின்னு அவன் சொல்லணும். ஹரிய க்ஷீ அப்படிங்கிறான், ஹரிய மாதிரி உனக்கு கண் இருக்கு அழகா அப்படின்ட்டு. அந்த இடத்துல என்ன அர்த்தம், மான் மாதிரி கண்ணுன்னு சொல்லணும், அங்க போய் குரங்கு மாதிரி கண்ணுன்னு அர்த்தம் ரெண்டே எப்படி இருக்கும், ஹரிசப்தத்துக்கு குரங்குன்னு அர்த்தம் உண்டு, மானுன்னு அர்த்தம் உண்டு, சிம்மம்னு அர்த்தம் உண்டு, ஆனா அங்க அந்த அர்த்தம் தான் வரக்கூடாது. ஹரின்னாக்க மான் மாதிரி கண்ணு, மான் மானுக்கு எப்படி கண்ணு அழகா இருக்கோ அந்த மாதிரி இந்த ஸ்திரீக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த சந்தர்ப்பம் இல்லாத போனாக்க விபரீதம் தான் வரும். ஆகவே அந்த சப்தத்தினுடைய அனுசாசனம் அவ எந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கா, மானனே சொல்லிட்டு போயிட்டார், எது தேவ பூஜாயாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார், அது அப்படியே ஒத்துக்கணும். அதனால கர்மா அப்படின்னு சொன்னாலே இது உபலட்சணம், எது தேவ பூஜாயம்னா ஹோமம் அப்படிதான், யாகத்திலையும் ஹோமம் உண்டு, ஹோமத்திலையும் யாகம் உண்டு. அதனால இது வந்து எல்லா கர்மாக்களும்
தேவதைகளுக்கு ஆராதனமா இருக்கிறது. ஆராதனமா இருக்கிறதுனால என்ன எழுது, நான் ஒருத்தரை ஆராதிக்கிறேன். அப்ப ஆராதிச்சோன்னாக்க யார நான் ஆராதிச்சனோ அவர் பிரீதராகிறார், அவருக்கு பிரீதி வருது. அவர் பிரீதி வந்ததுன்னாக்க உடனே அவர் வந்து பலத்தை கொடுக்கிறார். இதுதான் லோகத்துல இருக்கிறது. சாதாரண ஒரு அச்சேதனமான கர்மா பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது, அது சொல்ல முடியாது. ஆகவே கர்மா இருக்கு, அந்த கர்மா விதிக்கப்பட்டிருக்கு, அது பலத்துக்கு சாதனமா இருக்கு. ஆனால் அந்த பலத்தை கொடுக்கறது யார் அப்படின்னாக்கா அந்த தேவதை தான். அந்த கர்மாவுக்கு எது தேவதையோ பிரதானமானதோ அந்த தேவதை தான் அந்த கர்மாவனால பிரீதியை அடைந்து அது நமக்கு பலத்தை கொடுக்கறது அப்படின்னு வச்சுக்கணும். இது சப்தம் இல்லைதான், இந்த விதி வாக்கியத்துல அந்த சப்தம் இல்லை. ஆனால் அந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை பாருங்க, எத சப்தம் எஜேத அப்படிங்கிற சப்தம் கொல்லியோ அதுல தாத்து இருக்கு, எஜி தாத்து. அந்த தாதுவை பார்த்துக்கோங்க, அந்த தாத்துவுக்கு என்ன அர்த்தம், அந்த கிரியாபதத்துக்குனாக்க தேவ பூஜாயம் ஆராதனத்துல அர்த்தம். ஆராதனை பண்ணினாக்க ஆராத்தியனுக்கு திருப்தி, அதனால ஆராதகன் ஆராதனம் ஆராத்தியன் மூணு முக்கோணம் மாதிரி. ஆராதகன் நாமெல்லாம், ஆராத்தியம் தேவதை, ஆராதனம் கர்மா, இந்த மூணு ஒன்னா சேர்ந்திருக்கு. ஆராதகன் ஆராதனத்தை அனுட்டிச்சதுனால ஆராத்தியன் பிரீதனாயி இந்த ஆராதகனுக்கு பலத்தை அனுகிரகிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பெருமாளே அகம் மிசர்வ யஜானாம் போக்தா ச பிரபரே வச்ச அப்படின்னு சாதிச்சுட்டேன், நான் தான் எல்லா யாகத்துக்கும் போக்தா, எல்லாத்துக்கும் நான் தான், எந்த தேவதைக்கு எப்படி வேணாலும் நீ பண்ணிட்டு போயேன், ஆனால் எல்லா தேவதைக்கும் அந்தரியாமி நானே, ஆனால் நானே சர்வ யஜ்ய போக்தாவா இருக்கேன். அந்த மாதிரி பிரபுரை வச்ச நானே பலப்பிரதன் சாய்க்கிறார். அந்த பிரபுன்ற சப்தத்துக்கு எம்பெருமானார் பலப்பிரதன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கார். அதனால இது வந்து கர்மா கர்மா ஸ்பஷ்டமா கர்மா சொல்றக்கு அந்த கர்மாவானது பகவானுக்கு அல்ல தேவதைக்கு, அந்தந்த யாக தேவதைக்கு ஆராதனமா இருக்கு. ஆராதனமா இருக்கிறதுனால அந்த ஆராதனத்தினால பிரீதமான தேவதை அது என்ன பண்ணுனாக்க வச்சுக்கோ, தேவதை அது என்ன பண்ணும், சந்தோஷப்பட்டு பலத்தை அது கொடுக்கறது. பலத்தை கொடுக்கவே என்ன எடுத்தோ, கர்மாவும் அந்த தேவதைக்கு அங்கம். அந்த பலத்தை தேவதை கொடுக்கறதுனால தேவதை தான் உத்கிருஷ்டமானது, அதுதான் பிரதானமானது. கர்மாவோ அங்கம்தான் அப்பிரதானம்தான். ஏன்னா பலத்தை கொடுக்கறது தேவதை தானே, தேவதை இல்லாட்டா பலத்தை கொடுக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றது சித்தோபாயம், எம்பெருமான சித்தோபாயம் நம்ம சொல்றோம். உபாசனம் பண்ணினாலே நமக்கு பலன் வரும்ன்றது கிடையாது. வேற என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து உபாசனம் பண்ணினாக்க ரார இந்த இதை பின்னாடி வரப்போறது பதவிக மாதிரிகளும் வரப்போறது, அதுல பார்க்க ஏழாவது இல்லத்துல வரும் இந்த பாதத்திலேயே. அதுல நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்க கர்மா பிராரத்த கர்மாலாம் இருக்கு பாருங்க, இந்த பிராரத்த கர்மா சொல்லக்கூடாது சஞ்சித கர்மா, அந்த கர்மாக்கள்லாம் போயிடும் உபாசனத்தினால, அவைகள் அழிஞ்சிடும். அப்ப என்ன பலன் யாரு தருவா மோட்சத்தை, என்ன மோட்சத்தை வந்து வித்தியை கொடுக்காது, பிரம்மவித்யானது மோட்சத்தை கொடுக்காது. வேற எது கொடுக்கும், சித்தோபாயமான எம்பெருமான் தான் கொடுக்கும், அவனுக்கு தான் அதிகாரம். அவன் தராம இருப்பானா, அவனை பார்த்து அவனுக்கு நம்மளை கண்டா ரொம்ப பிடிக்கும், அவன் காத்துன்னு இருக்கான் எப்ப உபாசகன் நம்ம கிட்ட வருவான்ட்டு. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கறான், பணத்தை கொடுக்காம இருக்க மாட்டான். அவனையும் சொல்றான் அது பகவத்கீதையில ரொம்ப அழகா சாதிக்கிறார் சுவாமி எம்பெருமானார். அவன் உபாசனம் பண்ணிட்டான், பணத்தை கொடுத்துட்டான் பெருமாள், என்ன பலன், மோட்சத்தையே கொடுத்துட்டான், கொடுத்துட்டு கஷ்டப்படுறானோ, ஐயோ அந்த உபாசனம் பண்ணிட்டான் இவன்,
என்னால மோட்சம் வண்டிதான் கொடுக்க முடிஞ்சது, வேற ஒண்ணுமே கொடுக்க முடியலையே அப்படின்னு ஏங்கலானா பெருமாள். இது என்ன ஆச்சரியம், ஆனானப்பட்ட மோட்சத்தையே கொடுத்துட்டு நான் வந்து மோட்சத்தை உண்டிதானே கொடுத்தேன், வேற ஒண்ணும் கொடுக்கல, அந்த உபாசனம் அப்படியே நின்று இருக்கான், இவ்வளவுதானா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி நிக்கிறதும். அது பெருமாளுடைய அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாத்சல்யம் இருக்கு, அது எவ்வளவு ஏங்கலானா. அவோ எங்கேருந்தோ துவாரகையில, துவாரகையில பெருமாள் இருக்கச்சே அவ வந்து கோவிந்தான்னு கூப்பிட்டுட்டான், ரக்ஷமாம சரணாகதான்னுட்டு அங்கேயிருந்து அவ்வளவு புடவை அனுகிரகிச்சு மானத்தை ரட்சிச்ச பெருமான் நான் இன்னும் கடன்பட்டவனாவே இருக்கனே, அவ கோவிந்தான்னு கூப்பிட்டுட்டா, அதுக்கு நான் என்னால புடவை உண்டிதான் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு கஷ்டப்படுறது பெருமாள். அந்த மாதிரி இந்த தேவதைகள்லாம் கொடுக்காம இருக்காது, நம்ம ஒழுங்கா சரியா நம்ம உபாசனத்தையோ கர்மாவையோ நாம் அனுஷ்டித்தால் அதுக்கு என்ன தரணுமோ அதை அவசியம் அந்த தேவதை தந்துடும், தராது தராம இருக்கவே இருக்காது. அதனால இந்த இடத்துல கர்மா பிரதானன்றது விதி வாக்கியத்துல சொல்லப்பட்டதுனால வேணா வச்சுக்கலாம், ஆனால் பலத்தை கொடுக்கறது ஆராத்தியமா இருந்துட்டு ஆராதனத்தை ஏத்துண்டு அதனால பிரீதியை அடைஞ்சு அதுக்கோசரம் நமக்கு பலத்தை கொடுக்கறதுன்றது அந்த தேவதை தான். அதனால தேவதை தான் பிரதானமானது, தேவதை பிரதானமா போயிடுவே அதுதான் உத்கிருஷ்டம், அதுதான் வசந்ததா இருக்கு, தேவதை தான் உத்கிருஷ்டமா இருக்கு. அப்ப அது உத்கிருஷ்டம்னாக்க கர்மா அபகிருஷ்டம்தான். ஆகவே கர்மாக்கள்ல தேவதா திருஷ்டி வரணும், தேவதையில கர்ம திருஷ்டி வரக்கூடாது, தேவதைகளை பார்த்து கர்மா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது உத்கிருஷ்டமாச்ச தேவத்தை, நம்ம சொன்னது தானே ராஜாவை பார்த்து வேலைக்காரன் சொல்லக்கூடாது, வேலைக்காரனை பார்த்து தான் ராஜான்னு சொல்லணும்னு. அந்த மாதிரி கர்மாவை பார்த்து தேவதை மாதிரி இருக்கு இது கர்மாவே எனக்கு சொல்றோம். இப்ப என்ன பண்றான், சசியோதரவை பண்ணி விடுறான், நம்ம அனுபவிச்சிருக்கோம், எனக்கு இந்த ஸ்பான்லைட்லாம் வந்து இரும்பு தேய்வு இப்பயும் இருக்கு, அப்பப்போ எனக்கு நானே பிசியோதரவி பண்ணிப்பேன், கை காலெல்லாம் இப்படி மடைக்கிறது ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த பண்ணி விடுற சமயத்துல யாரோ எனக்கு பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்கோ, அந்த பிசியோதரவி பண்றதா பண்ணி விட்டார், பண்ணி விடச்ச சுகமா இருக்கு உடம்புக்கு. அப்ப நாம சொல்றோம் தேவத்தை மாதிரி எனக்கு இந்த இது பிசியோதரபி மாதிரி உடம்ப பிடிச்சி விடுறதுன்றது அப்படின்னு சொல்றோம், அதுதான் எனக்கு தேவதை, அதுதான் தெய்வம் எனக்குன்றது. இதனால லோகத்துல சகஜம், ஆனால் தேவதையை பார்த்துட்டு கர்மாதான் கர்மா கர்மா மாதிரி இருக்குது தேவதைன்னு யாரும் சொல்றதில்லை. அதனால இந்த இடத்துல கர்மான்றது அபகிருஷ்டம்தான், தேவதைங்கிறது உத்கிருஷ்டம்தான். அதுக்கு இத்தனை ஹேதுக்கள் என்னென்ன, கர்மா ஆராதனை மட்டும், தேவதையோ ஆராத்தியம், அதுக்கு பிரீதி வந்துட்டோன்ன பலத்தை வர பலப்பிரதமா இருக்குது, இப்படி பலப்பிரதமா இருக்கிறதுனால அதுதான் உத்கிருஷ்டம். பலப்பிரதம் இல்லை, கேவலம் ஆராதனை உண்டுதான் இது, நீ ஒத்துண்டாகணும் நானும் ஒத்துண்டாகணும். என்னன்னாக்க ஆராத்தியம் தான் என்னைக்கும் உத்தேசியம், ஆராதனம் என்னைக்கும் உபாதயம் தான், உபாதயம்னாக்க கையாள்றது அங்கம், ஆராத்தியம்ன்றது தேவதை, ஆனால் அதுதான் உத்தேசியம் உத்கிருஷ்டம். அது உத்கிருஷ்டமா இருக்கிறதுனால அந்த தேவதையை குறித்து தான் இங்க சொல்றது. ஆகவே கர்மாக்கள்ல தேவதா திருஷ்டி வரணும், தேவதைகள்ல கர்மத்துவ திருஷ்டி வரக்கூடாது, அத இங்க சாதிக்கிற எது வசத்தி எது கீழானது தாழ்த்தி அப்படின்னா தேவதை தான் உத்கிருஷ்டமானது. இதான் வேதாந்த சித்தாந்தம், இது நியமாம்சக சித்தாந்தம் இல்ல, நியமாம்சகாலோ இதுதான் சொன்னா கர்மாதான் பிரதானம்னு அவ சொல்லிட்டான் மீமாம்சக்கள், அது கிடையாது. இது ஏற்கனவே தேவதாதிகரணம் பலாதிகரணம் புருஷார்த்தாதிகரணம் எல்லாத்திலையும் சாதிச்சிருக்கும். ஆகவே இந்த இடத்துல அது என்ன ஒரே ஒரு இது, கர்மகாண்டங்கள்ல தேவதை தேவதைன்னு வரும், பிரம்மகாண்டத்துல சர்வேஸ்வரன் வருவான் பகவான், கர்மகாண்டத்திலையும் அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும்.
ஏன்னா இந்த உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம் ஸ்ரீபாஷ்யம் மங்கள ஸ்லோகம், அகில பவன ஜன்மஸ்தேகாதிரியிலே விடதூதம் ராதரக்ஷை கிதீக்ஷே ஸ்ருதி சிரதி விதீப்தேன்னு இருக்கு. விதீப்தேன்றது என்ன அர்த்தம்? அங்க சுதப்பிரகாசியாச்சார் சாக்கிறார், விசேஷேன தீப்தே ஸ்ருதி சிரசி விசேஷதா தீப்தேன்னு அர்த்தம். ஸ்ருதி சிரசன உபனிஷத்து, உபனிஷத்துல விதீப்தே விசேஷமா பிரகாசிக்கிறதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்மகாண்டத்துல அக்னி சூரியன் இந்த மாதிரிதான் இருக்கு, அங்க அக்னி சூரியன் வாயு இந்திரன் அந்த மாதிரிதான் இருக்கு. அங்க நம்ம எடுத்துன்னு போனோம், அக்னி அந்தர்யாமி நாராயணன், சூரிய அந்தர்யாமி நாராயணன், இந்திர அந்தர்யாமி நாராயணன் விட்டு அந்தர்யாமி பரியந்த அங்க அர்த்தம் பண்ணிட்டு போனோம். ஆனால் வேதாந்தத்தில் அப்படி இல்லை, நேராகவே தெரிஞ்சுடுது நாராயணனே சர்வ தேவத்தை சர்வ ஆராத்தியன் அப்படின்னுட்டு வேதாந்த உபநிடத்துல தெரிகிறது. அதனால விதித்தே அப்படின்னு சாதிக்கலாம். ஆகவே அங்க தேவத்தை சாமான்யமா சொல்லப்பட்டது, அங்கேயும் பரமாத்மாதான், இங்கேயும் பரமாத்மாதான், அங்க உள்ள இருக்கிறவன் இங்க என்ன சொல்றது சாட்சாத் எம்பெருமானே அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் தத்துவம் தாகலாபத்துல நிறைய கேள்வி கேட்டுண்டு அழகழகான சமாதானம்லாம் சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். அதனால இந்த இடத்துல கர்மா அப்படிங்கிறது பிரதானம் என்ன, பலப்பிரதமாகவும் ஆராத்தியமாகவும் இருக்கிறதுனாலையும் தேவதை தான் பிரதானம். அந்த தேவதையானது நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறது. பிரதானமா போயிடுவே அந்த தேவதைகளிடத்தில் கர்மா கர்ம திருஷ்டி வரக்கூடாது. அப்பிரதானமான கர்மாக்கள்ல உத்கிருஷ்டமான தேவதாதி திருஷ்டி வரணும், இதுதான் சித்தாந்தம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப பாருங்க, தாதத்யாத் தேவதானாம் பலகரணதயா கர்மணச்சோதிதத்வாத் ஆதித்யாதௌ நிகிருஷ்டாத்மனி பவது சமுத்கிருஷ்ட கர்மாங்க திருஷ்டிஹ மைவம் கர்ம பிரதானம் விஹிதமபியதஹ தஸ்மாராதனம் தத் தத்ப்ரீதா தேவதைவ பிரதிஷதி பலமிதி அர்த்ததஸ்ஸப்ரதானம் தாதர்த்யா தேவதானாம். தேவதானாம் தேவதைகளுக்கெல்லாம் தாதர்த்தியம் இருக்கு. தாதர்த்தியம் என்ன நடத்தணும், தஸ்ய இதம், அதாவதுன்னா தஸ்ய கிருதே தஸ்மை இதம் அர்த்தம். தஸ்மைனா கர்மா, கர்மாவை குறிச்சு தான் வெயில் இருக்கு. தேவதைகள்னா கர்மாவுக்கு அங்கமாகத்தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தேவதைகள் அப்பிரதானம், கர்மா பிரதானம். ஏன்னா அது உத்தேசியம், கர்ம உத்திஷ்ய தேவதா விதீயதே அப்படின்னு சொல்லணும். கர்மாவை உத்தேசிச்சு தேவதையானது விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லணும். இது ஒரு ஹேத்து, புறபக்ஷனுடைய ஹேத்து. ரெண்டாவது இப்படி விதிக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம், அங்காங்கி பாவம், தேவதா அங்கி அங்கம், கர்மா அங்கின்னு ஆயிடுறது அப்படின்றதான் மீமாம்சகன். இது ஒண்ணு. அதன் பிறகு கர்மனகா பலகரணத்தையா சோதி தத்துவா, கர்மா இருக்கே அது பலத்துக்கு சாதகமா இருக்குன்னு சோதிதம் விதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பலகரணத்தையா பலத்துக்கு சாதனமா இருக்கு, எது கர்மா அப்படின்னு சோதிதம் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப கர்மாதான் பழத்தை கொடுக்குறதுன்னு அர்த்தம், பலசாதனம்னு. தேவதை பலசாதனம் நீங்க சொல்லவே இல்லையே இந்த வாக்கியங்கள்ல, எங்கேயாவது தேவதை தான் பலசாதனம் அப்படின்னு சொல்லியிருந்தா உத்தம் இருக்கலாம், அப்படி சொல்லலையே. அதனால விதி வாக்கியத்துல பலத்துக்கு சாதனம் கர்மா அப்படின்னு தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால கர்மனகா பல கரணத்தையா சோதி தத்வாத், இது ரெண்டு ஹேத்து சொல்லிவிட்டான். அதனால நிகிருஷ்டாத்மனி ஆதித்யாதவ், நிகிருஷ்ட ஆத்மனி, நிகிருஷ்டன்ன கீழானது, அந்த கீழானதா அபகிருஷ்டமா இருக்கக்கூடிய ஆதித்யாதவ், ஆதித்யாதி தேவதைகளிடத்துல
समुत्कृष्टकर्माङ्गदृष्टिः. उत्कृष्टं समुत्कृष्टम், उत्कृष्टं वसन्तत், சமஸ்கிருஷ்டம் ரொம்ப வசந்தது. ஏன்னா விதி வாக்கியத்தில் விதிக்கப்பட்டிருக்கு, பலத்துக்கு சாதனமாக விதிக்கப்பட்டிருக்கு, தேவதைகளுக்கெல்லாம் அங்கியாக விதிக்கப்பட்டிருக்கு. அதனால சமஸ்கிருஷ்டமான கர்மாவுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆதித்யாதிகளை பார்க்கணும். இதுதான் கிரமம். இதை விட்டுட்டு மீறி பார்க்கக்கூடாது, விபரீதமாக பார்க்கக்கூடாதுன்னு அவனுடைய இது. ஏன்னா கர்மா தான் பிரதானம், கர்மா பிரதானமா போயிடுது. கர்மாவில் ஆதித்யாதி திருஷ்டி வரக்கூடாது, ஏன்னா கர்மா உத்கிருஷ்டம், அதுவும் சமுத்கிருஷ்டம். அதனால் அது அதில் வந்து இந்த திருஷ்டி வரக்கூடாது, ஆதித்யா திருஷ்டி. வேற என்ன வரணும்? அபகிருஷ்டமாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி தேவதைகளிடத்துல கர்மா, கர்ம கர்மாவுக்கு அங்கமா இதுவாக பார்த்து அந்த இதுதான் வரணும் அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறா பூர்வபக்ஷிகள். அதற்கு சமாதானம் மைவம், அந்த மாதிரி நீ ஆக்ஷேபிக்க கூடாது. ஏன் அப்படின்னா கர்ம பிரதானம் விகிதம், கர்மா வந்து பிரதானம் தான். ஏன்னாக்க விதி வாக்கியத்தில் கர்மா தான் சொல்லப்பட்டிருக்கு, கர்மாவை பண்ண சொல்லி தான் சொல்லிருக்கு, கர்மாவை படசாதனமாகவும் சொல்லியிருக்கு. அதனால் பிரதானம் சொன்னிருந்தா கூட அது தசமாராதனம். பார்த்தீங்கனாக்க அந்த தேவதை, தேவதைக்கு சமாராதனமாக இருக்கு, ஆராதனம் சமாராதனம். இந்த வைதிக கர்மா, வைதிக கர்மாக்கள் லௌகிக கர்மாக்கள் எந்த கர்மாவாக இருந்தாலும் சரி, அது பகவானை குறித்து அல்லது தேவதையை குறித்து ஆராதனமாகத்தான் இருக்கிறது. என்ன இந்த மைவம்ன்றதுக்கு சொல்றார், ஏதா எந்த காரணத்தினால தெரியுமில்லையோ அப்படின்னா, கர்மா பிரதானமா விதிக்கப்பட்டிருந்தாலும் தசமாராதனம் தத், அந்த கர்மாவானது அந்த தேவதைக்கு சமாராதனமாக இருக்கிறது, வசந்த ஆராதனமா இருக்கு. இது ஹேது. அதனால தத் பிரீதா, அந்த கர்மாவனால பிரீதனா இருக்கக்கூடிய தேவதையே, இந்த தேவதையே பலம் பிரதிசதி, பலத்தை அது கொடுக்கறது. அதனால பலப்பிரதத்துவன்றது அந்தந்த யாகத்துக்கு அந்தந்த கர்மாவுக்கு உரிய தேவதைக்குத்தான், அந்த தேவதைக்குத்தான் இது பலன். தேவதைக்கு தான் பலப்பிரதத்துவம், கர்மாவுக்கு கிடையாது. அதனால இது அர்த்தத்தக, நீனு சொன்ன விதிப்பிரத்து விதி வாக்கியத்தில் சொல்லப்பட்டதுன்னு சப்தத்தாக சொன்னேன். நாங்கள் வந்து அந்த தேவ பூஜாயான்னு இருக்கு, எஜ தேவ பூஜாயான்னு, எஜதி சப்தத்துக்கு தேவ பூஜாயான்னு அர்த்தம். அது அப்படி அர்த்தமா போயிடவே அதை கொண்டு தேவதைக்கு ஆராதனமாகத்தான் இந்த கர்மா இருக்கு. அப்ப ஆராதனம் வந்து அங்கந்தானே, ஆராத்யம் என்னைக்கும் அங்கி, அதனால அங்காங்கி பாவம், கர்மா அங்கம் அங்கி ஆரா பெருமாள், பெருமாளை குறித்து தான் இது சொல்ல பண்ணப்படுறது, அப்படிதான் வந்திருக்கு. இது நாங்க சொல்லல, பாணினியினுடைய அனுசாசனம், சப்தானுசாசனத்துல அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன். இது அர்த்தத்தக, நீ சப்தமா இருந்தான்னு அர்த்தமா இருந்தான், எது யுக்தி மத்தோ அதுதான் எடுத்துக்கணும். வெறும் சப்தத்தினால வரதையே எடுத்துட்டு கூடாது. ஏன்னா விஷத்தை குடி கோபம் வந்துவது அப்பாவுக்கு, பிள்ளை ஏதோ தப்பு பண்றான், அப்ப வெய்யறாரு அப்பா விஷத்தை குடிச்சுப்போம் அப்படின்ட்டு, உடனே அப்பா சொல்லிட்டார் நான் இடத்த குடிச்சிட குடிச்சிருவானா அல்லது குடிக்கலாமா அல்லது அந்த அபிப்பிராயம் இருக்குமா அவருக்கு? அது கிடையாது. நீ பண்ண தப்பு அதை காட்டினா விஷத்தை குடிக்கிறதே வசந்தது, அவ்வளவு நிச்சயமா நீ கர்ம காரியத்தை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நிந்த, நிந்தையில தான் அர்த்தம் பண்ணிக்கணும். நிந்தையில அர்த்தம் பண்ணிக்கிச்சே அதுல போய் உண்மையான அர்த்தம் வராது. அது நீ ஒத்துண்டிருக்கேன், நானும் நீயும் ஒத்துண்டிருக்கான், நானும் ஒத்துண்டிருக்கும். அதனால இந்த இடத்துல எது பொருந்தி இருக்குமோ அதை தான் எல்லா இடத்துலையும் ஒத்துக்கணும், எது பொருந்தாததோ அதை ஒத்துக்கவே கூடாது. இங்க நீ சொல்ற அர்த்தம் பொருந்தாது, வெறும் கர்மாவே பிரதானம், அதுதான் பலத்தை கொடுக்கும், பொருந்தவே பொருந்தாது. அதனால
எல்லா இடத்துலையும் படப்பிரதனமா இருக்கக்கூடியது தேவதைகள் தான். அந்த தேவதைகள் தான் படத்தை கொடுக்கிறது. அதுக்கு மூல காரணம் இந்த கர்மான்றது ஆராதனம். அந்த ஆராதனத்தினால ஆராத்தியமான தேவதையானது பிரீத்தியை அடைந்து படத்தை கொடுக்கறதுன்னு சொல்லலாம். இது அர்த்ததாக, இது அந்த சப்தார்த்தம் வாக்கியார்த்தம் படத்து பலப்பிரதம் சில இடத்துல சொல்றது. அதனால சயனம் பிரீத்தீனாத்தின்லாம் வாக்கியம் இருக்கு. அந்த எஜமானன இந்த தேவனானவன் பிரீதனாயி பிரீதி பண்ணுகிறான். அவன் கர்மா பண்ணா கர்மா ஆராதனமா எடுத்து எஜமானன் கர்மா அவன் ஒட்டிச்சான், அது ஆராதனமா எடுத்து அதனால பகவானுக்கு பிரீதி உண்டாயிடுத்து. ஆகவே அவன் என்ன பண்றான், எந்த எஜமானன் கர்மா அவன் ஒட்டிச்சானோ அவனை பிரீதி பண்ணுகிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் அர்த்தம். அத எத்தனை வாக்கியங்கள், சகைவீனம் பூதியும் கமயதி, அந்த வாயு தேவத்தையே இவனுக்கு இந்த எஜமானனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு போயிடுவான், சேர்த்திக்கிறான் வாக்கியம் சொல்றது. அதனுடைய உபபிரமணம் தான் பகவத்கீதை. பெருமாள் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்ற, அதனால எல்லாமே இருக்கு. இது தத்துவம் தாக்கலாபத்துல ரொம்ப அழகான விசாரம் பண்ணிக்கிறதுன்னு சொல்றேன். அங்க வந்து அவ கேக்குறா, இப்போ ஒரு தேவதையை குறிச்சு இப்ப யாகம் பண்றோம் நாம, இந்திர தேவதையை குறிச்சு யாகம் பண்றான். அந்த இந்திரன் இந்த சதுரயுகம் முடிஞ்சதுதான் இந்திரனுக்கு அவனுக்கு காலகதி கொண்டு விடுறது, பலன் எப்ப வேணாலும் வருவான். இப்போ இன்னொரு இந்த இந்திரன் போயிட்டா இன்னொரு இந்திரன் வருவான். அப்போ ஆராத்தியன் யாரு, நான் இந்த இந்திரனுக்கு குறிச்சுதான் ஆராதிச்சிருக்கேன், அடுத்தது வர்ற இந்திரனை குறிச்சு நான் ஆராதிக்கல. அப்படியானாக்கா அதெப்படி ஆராதிக்கப்படாத ஒரு இந்திரன் அவன் எனக்கு படத்தை கொடுக்குறான், ஆராதிக்கப்பட்ட இந்திரனோ படத்தையே கொடுக்காம அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அது விரோதம் வருமே, அது எப்படி அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டு. அதுக்கு சுவாமி வந்து சமாதானம் சொல்லிட்டார். இது முதல்ல மீமாம்சகம் சொல்றது எப்படின்னாக்கா, அதெல்லாம் ஒரு பதவி, அந்த பதவியில ஆள் மாறிண்டே இருக்கிறான். முதல்ல ஒரு வீசி இருந்தார், அடுத்தது ஒரு வீசி வருவார், இப்படிதான் லோகத்துல இருக்கு. ஒரு பதவியில ஒருத்தன் இருக்கான், அந்த பதவி அவனுக்கு முன்னெடுத்தாலே இன்னொருத்தவத்தன் வரான். அதுக்கோசரம் படத்தெல்லாம் நீ வந்து அப்ப எழுதி இன்டர்வியூ பண்ண, இன்டர்வியூக்கு வந்த, இப்ப இன்டர்வியூக்கு வரல, ஆனா நான் தர முடியாதுன்னு சொல்ல முடியும். இன்டர்வியூ எடுத்து படத்தை கொடுக்கணும் இருக்கு. அத மாதிரி அவ போறா, சுவாமியோ அத மாதிரி இல்லை. எல்லாமே எல்லாத்துக்கும் அந்தரியாமி எம்பெருமான் தான். எம்பெருமான் அந்தரியாமியா இருந்துட்டு நமக்கு படத்தை கொடுக்குறான். அப்படியானாக்க உடனே கேள்வி கேட்டுருவாங்க, அப்ப பெருமானே கொடுத்துட்டு போட்டுமே, ஒவ்வொரு யாகத்துக்கும் இந்த யாகத்துக்கு இந்திரன், இந்த யாகத்துக்கு அக்னி, இந்த யாகத்துக்கு வாயுன்னு எதுக்கு தேவதையினை பிரிக்கிற, எல்லா யாகத்துக்கும் பெருமான் தான் சொல்லிட்டு போட்டுமே வேதம், ஏன் இதை மாதிரி சொல்றதுன்னாக்க அதற்கும் சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி. வாஸ்தவம் அந்தந்த தேவதை இருக்குதே அவைகள்லாம் எம்பெருமானை குறிச்சு தபஸ் பண்ணி வரத்தை வாங்கிட்டு இருக்கு. இந்த கர்மாவனாலும் நான் ஆராதிக்கப்படணும், அந்த கர்மாவனாலும் நான் ஆராதிக்கப்படணும்னு இருக்கு. அதனால பெருமாள் அதை அனுகிரகிச்சு அந்த வரத்தை கொடுத்தார், கொடுத்து நீங்கள்லாம் ஆராதிக்கப்படுவீர்கள். உள்ள இருக்கிறவன் நான், பணத்தை கொடுக்கறத நான் பார்த்துக்கிறேன், உங்க முகமாக நான் பணத்தை கொடுப்பேன். அதுக்கு உதாரணம், அழகான உதாரணம் சொல்றாரு சுவாமி தேசிகன். ஏன்னா சிராதம் பண்றமே, சிராதம் பண்ற சமயத்துல சுவாமிகளை எழுந்தருள பண்றோம், எழுந்தருள பண்ணி இதற்கு தாமக பிரதாமகே பியோனமஹா அப்படின்னு நம்ம வந்து ஆவாகனம் பண்றோம். இவர் அந்த வந்தவர் பித்தா பிதாமகர் பிரபிதாமகர் அவர் அண்ணா, வந்தவர் பிதா பிதாமகர் பிரபிதாமகர் கிடையாது, ஆவாகனம் ஒண்டிதான். ஆவாகனம் பண்ணி அவ திருப்தியா அவன் செஞ்சு சந்தோஷமா எழுந்துட்டு அதுக்கப்புறம் அக்ஷதையை நமக்கு சேர்க்கிறா பாருங்கோ, சிவாதியத்தம் சேர்த்து அக்ஷதையெல்லாம் சேர்த்து அனுகிரகிக்கிறார். அப்ப நமக்கு இவ்வளவு ஆனந்தம் வருது, அப்படி பித்ருக்களுக்கு நம்ம இன்னைக்கு சிராந்த நன்மை பண்ணிட்டு வரணும். இப்போ பித்ருஸ்தானத்துல அவ இருக்கா, உண்மையிலேயே பித்ருக்கள் வேறதான், அவளை ஆவாகனம் பண்ணி அவளை பண்ண சொல்றோம். அந்த மாதிரி இது அந்தரியாமியா பகவான் இருக்கான். அதனால அந்தரியாமியா பகவான் இருக்கிறதுனால இந்த எந்த தேவதையை பண்ணாலும் அது பகவானுக்கு தான் அது போகும். ஒரே ஒரு வித்தியாசம், அந்த பித்ரு தேவதைகளுக்கு நம்ம சிராத்த போக்தாக்கள் இருக்காரு சுவாமிகள்,
அவன் சரீரம் கிடையாது. ஆனால் இந்த தேவதைகளோ பெருமானுக்கு சரீரமா இருக்கா, அதனால எல்லாம் நம்ம சித்தாந்தத்துல சரியா போயிடுறது. ஆகவே இந்த கர்மான்றது ஆராதனம் தான், உபாதேயம் தான், அப்பிரதானம் தான். அதனால தேவதைங்கிறது ஆராத்தியம், அதனால ஆராத்தியமா போயிடுவோம், அது உத்தேசியம், அதனால அது பலப்பிரதன், அதனால அது பிரதானம். பிரதானமா போயிடுவே அப்பிரதானமான கர்மாவிலதான் இந்த பிரதானமான ஆதித்யாதி தேவதா திருஷ்டி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாதிச்சு முடிச்சேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை தாதர்த்தியா தேவதானாம் பலகரணதயா கர்மணஸ்தோதி தத்வாது ஆதித்யாதௌ நிகிருஷ்டாத்மனி பவது சமுத்கிருஷ்ட கர்மாங்க திருஷ்டி மைவம் கர்ம பிரதானம் விகிதமபியதா தசமாராதனம் தத் தத்ரீதா தேவதைவேம் பிரதிஷதி பலமிதி அர்த்ததஸ்ஸா பிரதானம். கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.